ரெண்டாவது ஏசாயா 54:13, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கலாம், ஏசாயா 54:13, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அப்ப பிள்ளைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும்னா பிள்ளைங்க எதுல போதிக்கப்பட்டிருக்கணும்? கர்த்தரால். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பது என்பது என்ன? வசனத்துல வளரணும், வசனத்துல வளரணும். அதுக்கு தான் பிள்ளைங்களையும் பைபிள் ஸ்டடி கேட்க வைக்கிறீங்களா? கேட்கிறோமா? பிள்ளைங்க பக்கத்துல இருத்தி வச்சு நாளைக்கு பிள்ளை சமாதானமா இருக்கணும்னா பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், வசனத்துல கேட்க வைக்கிறோமா? உட்காந்து பிள்ளைங்க பக்கத்துல உட்காந்து வசனத்தை கேட்க வைக்கிறோமா? வசனத்தை தியானிக்கிறோமா? நேற்று இரவு இந்த வார்த்தையை பேசும்போது ஆண்டவர்கிட்ட நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஆண்டவர், இவைகளை பேச நான் எவ்விதத்திலும் பாத்திரவான் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாமல் மௌனமாயிராத பேசு அப்படின்னார். நிறைய காரியங்களை கற்றுத்தந்தார், உள்ளம் நடுங்கினது. ஆமாம், நான் இன்னும் செய்திக்குள்ளே போகவில்லை. ஆனால் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டுமானால் வசனம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை விரும்பி அனுப்புகிறோமா? இந்த லாக்டவுனில் தேடியும் கிடைக்கல சண்டே ஸ்கூல். ஆனால் இதுக்கு முன்னாடி திறந்த வாசல் இருந்ததே, எத்தனை பிள்ளைங்களை விரும்பி அனுப்புகிறோம்? உண்மையிலே பிள்ளைகளுடைய சமாதானத்தை விரும்புகிறோமா? நாம வேதம் என்ன எது சமாதானம் சொல்லுதோ அப்படி அந்த மார்க்கத்தின் வழியாக தான் சமாதானம் கிடைக்கும். எது சமாதானம்? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நாளைக்கு பிள்ளை வாழ்ந்து எந்த நிலையில் இருந்தாலும் பிள்ளை சமாதானமாக இருக்கணும்னா உள்ள வசனம் இருக்கணும், உள்ள வசனம் இருக்கணும். பிள்ளைங்களுக்கு இப்படி நம்ம பழக்க வைக்கணும். இந்த விஷயத்தில் உத்தரவாதம் எடுக்கணும், உத்தரவாதம் எடுக்கணும். இந்த காரியத்தில் உத்தரவாதம் எடுத்தே ஆக வேண்டும். அதற்கு தான் தேவன் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கிருபைகளையும் தந்திருக்கிறார். இந்த வார்த்தை பேசும்போது ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா, இத்தனை நாட்கள் ஒருவேளை நான் வீணாக்கி இருக்கலாம், இனி என் கைக்குள்ள ஆண்டவர் ஒரு பிள்ளை ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்றது வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல்ல பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோல்ல தான் நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிடும் இல்ல? அதுதான் வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் என் கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்குள்ளேயே என் பிள்ளைய உமக்கு நேரா திருப்பிடணும் ஆண்டவரே. ஆண்டவரே அதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த உத்தரவாதம் எடுத்துவிட சமூகத்தில் பிள்ளைக்காய் ஜெபிக்க, பிள்ளைக்காய் உபவாசிக்க, பிள்ளையோடு உண்மை குறித்து பேச எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைய புரிந்து கொள், நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிரஷியஸ், ரொம்ப பிரஷியஸ். அருமையான ஒரு பாடல் என்னுடைய தகப்பனார் எழுதியிருக்கிறார், என்னிலும் பக்தன்மார் என்னிலும் சக்தன்மார் எத்தையோ பேர் வீணு போய் ஏழையாம் ஞான் நின்று சந்நிதியில் நின்னும் நிற்கும் கிருபையே. பாருங்க, இந்த எலியா போதும் ஆண்டவரேன்னு சொல்லி சூரிய செடிக்கு கீழே படுத்துட்டான். படுத்தது ஆண்டவர் தட்டி எழுப்பி, ஓடு, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம்னு ஓட விட்டா. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, எலிசா மேலே சால்வை விழுது. இங்கே படிச்சுக்கன்னா தெரியும், எலியா எடுத்து கொள்ளப்படும் வரைக்கும் எலிசாவோடு கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கொண்டே இருந்தான். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? எலியா போன பிற்பாடு எலிசா வாயிலிருந்து வந்த வார்த்தை, எலிசாவின் தேடல் யாராக இருந்தது தெரியுமா? எலியாவின் தேவன் எங்கே? ஹல்லேலூயா. உண்மையில போக விடுறது வரைக்கும் போகும்போது எலியாவை பார்த்து, தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரே என் தகப்பனேன்னு கதர்னார். எலியா போனதுக்கு அப்புறம் எலிசாவுடைய தேடல் எதுவா இருந்துச்சு தெரியுமா? ஐயோ எலியா போயிட்டார், அவ்வளோ தான் எல்லாம் போச்சு, அப்படி இல்லை. எடுத்து கொள்ளப்படும் வரைக்கும் எலியா எலிசாவுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி கொண்டே இருந்தான். அந்த தேடல், எலியாவின் தேவன் எங்கே? அதுக்கப்புறம் எலியாவை தேடல எலிசா. அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எலிசாவின் தேடல் யாரை குறித்து இருந்தது தெரியுமா? எலியாவின் தேவனை குறித்து. மோசே மரித்த போது மோசே இல்லையேங்கிற ஏக்கத்தோடு யோசுவா நின்ற போது கர்த்தர் பேசி, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூடவும் இருப்பேன். இந்த வார்த்தையை ஏற்கனவே சொன்னார் மோசே கொண்டு உபாகமத்தில், ஆல்ரெடி சொல்லிவிட்டார்.
அதன் பிறகு யோசுவாவின் தேடல் மோசே அல்ல, மோசேயின் தேவன். பிள்ளைங்களுக்கு இந்த நம்பிக்கையை நம்ம உறுதியா ஊட்டுவோமே ஆனால், இதிலே பிள்ளைகள் போதிக்கப்பட்டு வளர்க்கப்படுவார்களே ஆனால், அவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் போதிக்கப்படணும். கர்த்தர், இது நம்ம எடுக்கிற உத்தரவாதம். இல்லை என்றால் யா தாவீதின் தகப்பனை பார்த்து கேட்ட கேள்வி நம்மை பார்த்து வரும், உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா? கர்த்தருடைய பந்தியை சுற்றிலும், உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அந்த உத்தரவாதம் எடுக்கத்தான் ஆராதனையில பாடினோமே, தீபம் அணையாமல், இந்த தீபத்தை அணைய விடாமல் கர்த்தர் காக்க காரணம் என்ன? எடுக்க வேண்டிய உத்தரவாதத்தை எடுக்கவில்லை என்றால், அன்று சாமுவேல் எப்படி ஈசாயை பார்த்து கேட்டானோ அதே போல நாளை தேவ சன்னிதியில் போய் நிற்கும் போது இதே கேள்வி வரும், எங்க உன் பிள்ளை? நேத்து காயினை பார்த்து கேட்ட, எங்கே உன் சகோதரன்? பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய சத்தம் வீட்டில் கேட்கணும். அந்நிய சத்தத்துக்கு இடம் கூடாதிருங்கள், செவி கூடாதிருங்கள். சின்ன வயசுலேயே நீங்கள் அப்படி பழகுனீங்கன்னா நாளைக்கு வீட்டில் பிள்ளை வந்து சினிமா பாட்டை போட்டு கேட்க மாட்டான். நல்ல கவனமாக கேளுங்க, பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டுமானால் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். பிள்ளைங்களை பக்கத்தில் உட்கார வச்சு வசனம் கேளுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஆனால் பக்கத்தில் உட்கார வைங்க. நீங்கள் வசனம் கேட்கும்போது, செய்தி கேட்கும்போது உட்கார வைங்க, உட்கார வைங்க. அதில் பத்தில் ஒரு வார்த்தையாவது பிள்ளைக்குள்ளே விழுந்துடும், பிள்ளைக்குள்ளே விழும். ஆமே, பிள்ளைகள் பந்திய சுற்றில் இருக்கணும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும்.